நாட்டின் உணவு பாதுகாப்பில் அரசின் நேரடி கொள்முதல் நடவடிக்கை முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சர்வதேச அமைப்பான உணவு மற்றும் வேளாண் அமைப்பின் 75வது ஆண்டு நிறைவை குறிக்கும் விதமாக 75 ரூபாய் மதிப்புள்ள நினைவு நாணயத்தை வெளியிட்டு பேசிய பிரதமர், அரசால் நிர்ணயிக்கப்படும் குறைந்தபட்ச ஆதரவு விலை அடிப்படையில் உணவு தானியங்கள் உள்ளிட்ட விளைபொருட்களை நேரடியாக கொள்முதல் செய்ய மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளது என்றார். அறிவியல் பூர்வமான வகையில் குறைந்தபட்ச ஆதரவு விலை அடிப்படையில் கொள்முதல் செய்யும் நடைமுறை தொடருவதற்கு வேளாண் சந்தை கட்டமைப்பை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறினார். வேளாண் உற்பத்தி விற்பனை குழு கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு கடந்த 6 ஆண்டுகளில் பெருமளவு நிதி முதலீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார். வேளாண் உற்பத்தி விற்பனை குழுக்கள் சுய அடையாளங்களை கொண்ட அமைப்பு என்றும் நாடு முழுவதும் இதை 12 காலமாக செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். உணவு தானிய கழிவுகள் சுற்றுச்சூழலுக்கு பெரும் பிரச்சினையாக உருவெடுத்திருப்பதை சுட்டிக்காட்டிய பிரதமர், இப்பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு இருப்பதாகவும் கூறினார். மத்திய அரசு அண்மையில் கொண்டு வந்த புதிய வேளாண் சட்டங்கள் விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்க உதவும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். इसके लिए भी अनेक कदम उठाए गए हैं। साथियों, एमएसपी और सरकारी खरीद देश की फूड सिक्योरिटी का अहम हिस्सा है। பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.